வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் பழனிசாமி கடிதம். நெடுவாசலில் 9வது நாளாக தொடரும் போராட்டம். வாகனங்களில் இளைஞர்கள் விழிப்புணர்வு பேரணி. நெடுவாசல் போராட்டக்காரர்களுடன் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேச்சு. விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படும் என உறுதி. அரசு பணத்தில் ஜெயலலிதா பிறந்த நாள் விழாவா? மு க ஸ்டாலின் எதிர்ப்பு, தலைமைச் செயலரிடம் கடிதம். மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை அவர் எழுதியுள்ளார். 5,912 கோடி ரூபாய் செலவில் காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் அணை கட்ட கர்நாடக அரசு முடிவெடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அணைக்கான அனுமதியை பெற மத்திய நீர்வள ஆணையத்தை அணுக கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது என்றும், காவிரி பிரச்சினை குறித்து பல்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது தன்னிச்சையானது எனவும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். சகவடி நில மாநிலங்களின் ஒப்புதலை பெறாமல் அணைக்கட்டிற்கான நடவடிக்கைகளை கர்நாடக அரசு மேற்கொண்டு வருவதால் மேகதாதுவில் அணை கட்டுவதை நிறுத்த உத்தரவிட வேண்டும் என்று முதல்வர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேலும் அணை கட்டுவதற்கான தொழில்நுட்ப அனுமதியையும் மத்திய அரசு வழங்கக்கூடாது என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நெடுவாசல் கிராமத்தில் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 9வது நாளாக இன்றும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் 50 கிராமங்களுக்கு இருசக்கர வாகனங்களில் சென்று மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நெடுவாசல் கிராமத்தில் இயற்கை எரிவாயு எடுப்பதற்கு தடை விதிக்க கோரி நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் 100க்கணக்கான இளைஞர்கள் 200 இருசக்கர வாகனங்களில் விழிப்புணர்வு பேரணியை மேற்கொண்டனர். புள்ளன் விடுதி, கருக்காக்குறிச்சி, வனகாடு, கீழாத்தூர், கொத்தமங்கலம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்ற இளைஞர்கள் அங்குள்ள மக்களிடம் இயற்கை எரிவாயு எடுப்பதால் ஏற்படும் பாதிப்பு குறித்து விளக்கி கூறினர். மேலும் துண்டு பிரசுரங்களையும் வழங்கி போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டினர். நெடுவாசலில் இயற்கை எரிவாயு எடுக்கப்படும் பிரச்சினையில் விவசாயிகளின் நலன் காக்கப்படும் என்று அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் இன்று 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று நெடுவாசலுக்கு சென்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். சிவகங்கை தொகுதி எம்பி செந்தில்நாதனும் அவருடன் இருந்தார். பின்னர் ONGC நிறுவனம் அமைந்துள்ள ஆழ்துளை கிணற்றையும் அவர்கள் பார்வையிட்டனர். இதையடுத்து செய்தியாளர்களுடன் பேசிய விஜயபாஸ்கர், முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரதமரை சந்திக்கும் போது இந்த பிரச்சனை பற்றி எடுத்துரைப்பார் என்றும், விவசாயிகளின் நலன் காக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நெடுவாசல் கிராமத்தை சார்ந்த விவசாயிகள், விவசாய இந்த போராட்ட குழு பிரதிநிதிகள் முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மத்தியில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரை சந்திக்கின்ற பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல்ல இந்த திட்டத்தின் பிரச்சனைகளை எடுத்து இந்த மக்களுடைய நலன் காக்கக்கூடிய வகையில அழுத்தமான சில கோரிக்கைகளை பாரத பிரதமரிடம் வைப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடையே நெடுவாசல் கிராமத்தில் 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் சி மகேந்திரன், விவசாயிகள் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். விவசாய நிலங்களை பாழ்படுத்தி விவசாயிகளின் எதிர்காலத்தை அழிக்கிற ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. மீத்தேன் திட்டமோ, ஹைட்ரோகார்பன் திட்டமோ, ஷெல் திட்டமோ எங்களுக்கு தேவையில்லை. ஆகவே இந்த திட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் பிரதமரிடம் வலியுறுத்த வேண்டும் என்று நான் வேண்டிக்
வளர்ச்சியடைந்த விஞ்ஞானத்தில் வளர்ச்சியடைந்த எல்லா நாடுகளும் தங்களுடைய நாடுகளில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தடை செய்து விட்டார்கள். உலகத்தில் இரண்டாவது மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்டிருக்கிற இந்தியாவில் இப்படி பாரம்பரியமுள்ள நிலங்கள் அழிந்து போவதற்கும் மக்களை அனாதைகளாக மாற்றுவதற்கும் இப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வருவது மிகப்பெரிய ஒரு அவமானமாக இருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டி அமைச்சரவை உடனடியாக இதை ரத்து செய்கின்றோம் என்பதை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். நெடுவாசலை தலைமையிடமாக கொண்டு ஹைட்ரோ கார்பன் எரிவாயு என்கிற நச்சுத்தன்மை வாய்ந்த எரிவாயு எடுப்பதை இன்றைக்கு அனுமதித்து அதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிற போது மக்களே, உலக தமிழர்களே ஒன்று கூடி இதற்கான போராட்டத்தை துவங்கியிருக்கிறார்கள். இந்த போராட்டம் முழு வெற்றி பெறும் மத்திய அரசாங்கம் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும், உணவளிக்கிற விவசாயிகளுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு புதுச்சேரி அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்காது என்று புதுவை முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் நாராயணசாமி, தனியார் நிறுவனங்கள் மூலம் ஹைட்ரோ கார்பன் எடுக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ள போதிலும் இதுவரை புதுச்சேரி அரசுக்கு எவ்வித கடிதமும் வரவில்லை என்று குறிப்பிட்டார். திட்டத்தை எதிர்த்து தமிழகத்திலும் காரைக்காலிலும் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றும், மத்திய அரசு அறிவுறுத்தினாலும் மக்கள் நலன் கருதி ஒருபோதும் திட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் என்றும் நாராயணசாமி உறுதிபட குறிப்பிட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் அனுமதி பெற்றால் ஒழிய அவர்களால் அந்த எரிவாயு திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. மாநில அரசு விவசாயிகள் எதிர்க்கின்ற காரணத்தால் அதற்கு அனுமதி கொடுப்பதற்கு இயலாத சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆகவே மத்திய அரசானது கைவிட வேண்டுமென்று கோரிக்கை மத்திய அரசுக்கு புதுச்சேரி மக்களின் சார்பாகவும் காரைக்கால் பகுதி விவசாயிகளின் சார்பாகவும் நான் கூறிக்கொள்கிறேன். உச்சநீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு அரசு வரிப்பணத்தில் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது சட்டவிரோதமானது என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். சென்னையில் மாநில தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதனை சந்தித்து இதுபற்றி கடிதம் ஒன்றை அளித்த ஸ்டாலின் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசுகையில், அரசு கட்டடங்களில் வைக்கப்பட்டுள்ள மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் படங்களையும் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்றிருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அரசு கட்டிடங்களில், ஏன் இதே தலைமைச் செயலகத்திலே கூட உள்ளே நுழைகிற போது அவருடைய படங்கள் எல்லாம் கூட வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அவருடைய பெயரில் அவருடைய படங்கள் எல்லாம் உள்ளாட்சி அமைப்புகளில் வைக்கப்பட்டிருக்கிறது, அரசு அலுவலகங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது, அமைச்சருடைய அறைகளில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலை இருக்கும் என்று சொன்னால் நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியம் எங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். உத்தரப்பிரதேசத்தில் ஐந்தாம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைந்தது. உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் நிலையில் ஏற்கனவே 4 கட்ட தேர்தல் முடிவடைந்துவிட்டது. இந்த நிலையில் 5ஆம் கட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. இதற்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைந்தது. 5ஆம் கட்ட தேர்தலில் 11 மாவட்டங்களைச் சேர்ந்த 51 தொகுதிகள் தேர்தலை சந்திக்கின்றன. மொத்தம் 612 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதில் 168 வேட்பாளர்கள் கோடீஸ்வரர்கள் ஆவார்கள். 117 வேட்பாளர்கள் குற்றப்பின்னணி கொண்டவர்களாக உள்ளனர். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல்காந்தி அமேதி தொகுதி, பால்ரம்பூர், கோண்டா, ஃபைசாபாத், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களிலும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதில் 1,84,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். ஜெயலலிதா மரணம் பற்றி சர்ச்சைக்குரிய கருத்து கூறிய பெண் கைது. நீதிபதி உத்தரவின் பேரில் புழல் சிறையில் அடைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்திய ஜனநாயக கட்சியின் மண்டல பொறுப்பாளர்களை அறிவிப்பதற்காக திருச்சியில் வரும் 28ஆம் தேதி மாவட்ட பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து அறிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ளார். அனைத்து மாவட்டங்களிலும் ஒன்றிய நகர பேரூர் பகுதிகளில் கிளை அமைப்புகளை உருவாக்கும் நடவடிக்கைகளை இந்திய ஜனநாயக கட்சி மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ள ரவி பச்சமுத்து, மக்களிடம் கட்சியை கொண்டு செல்வதில் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார்.
முதற்கட்டமாக மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் கட்சியின் செயல்பாடுகளை வேகப்படுத்தவும் தலைமை உடனான தொடர்பை முறைப்படுத்தவும் புதிதாக மண்டல ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பில் புதிய நிர்வாகிகளை நியமிக்க உள்ளதாக தெரிவித்துள்ள ரவி பச்சமுத்து, மண்டல ஒருங்கிணைப்பாளர்களை அறிவிப்பதற்காக திருச்சியில் SRM ஹோட்டலில் வரும் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் மாவட்ட பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து அழைப்பு விடுத்துள்ளார். திருநெல்வேலி அருகே கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய சிறை கைதி காவல்துறை வாகனத்தை மறித்து கொல்லப்பட்ட வழக்கில் சந்தேகத்திற்குரிய 3 பேரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரைச் சேர்ந்த சிங்காரம் பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடையவர். பாளையங்கோட்டையில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சிங்காரம் வழக்கு விசாரணைக்காக மத்திய சிறையில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் காவல்துறைக்கு சொந்தமான வாகனத்தில் தூத்துக்குடிக்கு நேற்று அழைத்துச் செல்லப்பட்டார். அந்த வாகனம் திருநெல்வேலி அருகே KTC நகர் பகுதியில் உள்ள சோதனை சாவடியை கடந்து சென்றபோது வாகனம் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத 13க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த வாகனத்தை மறித்தனர். காவலர்கள் மீது மிளகாய்பொடி கலந்த திரவத்தை ஊற்றி தாக்கினர். அதே நேரத்தில் சிங்காரத்தை வாகனத்தில் இருந்து வெளியே தள்ளி கொடூர ஆயுதங்களால் பலமாக தாக்கினர். தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறை உயர் அலுவலர்கள் சிங்காரத்தை மீட்டு திருநெல்வேலியில் உள்ள அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி சிங்காரம் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அருகில் இருந்த வீடுகளில் வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கொண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதில் தாழையூத்து, ரெட்டியார்பட்டி, சாயர்புரம் உள்ளிட்ட பகுதிகளை நடத்திய சோதனையில் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன. மேலும் இந்த வழக்கில் சந்தேகத்திற்குரிய 3 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெடுவாசல் காரைக்கால் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவாரூரில் இளைஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காவிரி டெல்டா பகுதிகளில் பல்வேறு இடங்களில் எரிவாயு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு வகையான போராட்டங்களிலும் மக்களும் விவசாயிகளும் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூரில் இன்று நகராட்சி அலுவலகம் எதிரில் இளைஞர்கள் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த மண்ணில் மீத்தேனையும் ஹைட்ரோ கார்பனையும் எடுத்து இந்த மண்ணை பாலைவனமாக மாற்றுகிற முயற்சிகளில் மத்திய அரசும் மாநில அரசும் ஈடுபட்டு வருகின்றன. இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த மண்ணுடைய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இருக்கிறது. அதனுடைய அடுத்த கட்டமாக நாங்கள் போராட்டங்களை இங்கு தொடங்கி இருக்கிறோம். இந்த மண்ணை பாதுகாக்கப்பட்ட விவசாய வேளாண்மை மண்டலமாக மத்திய அரசு உடனே அறிவிக்க வேண்டும். வேளாண்மை தொழில்களை இங்கு பெருக்க வேண்டும். எங்களுடைய நிலத்தடி நீரை சீரழிக்கின்ற, இங்கு விவசாயத்தை அழிக்கின்ற இது போன்ற நாசகர திட்டங்களை உடனடியாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும். இது பாதுகாக்கப்பட்ட ஒரு வேளாண் மண்டலமாக அறிவித்து, இங்கு விவசாயம் மட்டுமே பிரதான தொழிலாக அறிவித்து, மத்திய அரசு இது போன்ற நாசகர திட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பதுதான் இங்கு இருக்கின்ற இளைஞர்கள் மாணவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. சேலத்தில் மின்மாற்றியில் பழுது பார்க்கும் போது மின்சாரம் பாய்ந்து மின் ஊழியர்கள் இருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். சேலம் மாவட்டம் உடையாப்பட்டி மின் பராமரிப்பு அலுவலகத்திற்கு உட்பட்ட தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள மின் மாற்றியில் பழுது ஏற்பட்டது. பழுதை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் பாலகிருஷ்ணன் மற்றும் முருகன் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்ததில் பணியில் ஈடுபட்டிருந்த இரு ஊழியர்களும் அந்த இடத்திலேயே பலியாகினர். மின்சார விநியோகம் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அப்பகுதியில் இருந்த தொழிற்சாலை ஒன்றில் ஜெனரேட்டரை இயக்கிய போது அதில் இருந்து திரும்பிய மின்சாரம் இருவரையும் தாக்கியதால் இந்த உயிரிழப்பு நேரிட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். அயம்பாளையத்தில் 62 ஆண்டாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 650 காளைகள் கலந்து கொண்டன. மருத்துவ பரிசோதனைக்கு பின்பு 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் வாடிவாசல் மைதானத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். வாடிவாசலில் இருந்து திறந்துவிடப்பட்ட காளைகள் சீறி பாய்ந்து சென்றன. ஒன்றன்பின் ஒன்றாக வந்த காளைகளை மடக்கி பிடிக்க வீரர்கள் மிகுந்த முனைப்பு காட்டினர். ஆரவாரமாக நடைபெற்ற இந்த போட்டியை உள்ளூர் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். காளையை அடக்கிய வீரர்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளி காசுகளும் ரொக்கப்பணம் உள்பட பல்வேறு பரிசுகளும் வழங்கப்பட்டன. காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த போட்டியில் பங்கேற்ற 20க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தனர்.
ஜெயலலிதா மரணம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த ராமசீதா என்ற பெண் வரும் 10ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை ஆர்கே நகரில் நடந்த ஜே தீபா பேரவை கூட்டத்தில் ராமசீதா என்பவர் தாம் அப்பல்லோ மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிவதாகவும், மருத்துவமனைக்கு கொண்டு வந்த போதே ஜெயலலிதா மரணமடைந்த நிலையில் தான் கொண்டு வரப்பட்டார் என்றும் கருத்து தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக அப்பல்லோ மருத்துவமனை அளித்த புகாரின் அடிப்படையில் 3 பிரிவுகளில் சென்னை காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது. இதில் அப்பல்லோ மருத்துவமனையில் ஊட்டச்சத்து நிபுணராக பணியாற்றியவர் ராமசீதா என்பதும், அவர் மருத்துவர் இல்லை என்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பெரம்பூரைச் சேர்ந்த ராமசீதாவை கைது செய்த காவல்துறையினர் எழும்பூர் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தினர். இருதரப்பு விசாரணைக்கு பின்பு வரும் 10ஆம் தேதி வரை அவரை சிறையில் அடைக்க நீதிபதி கபீர் உத்தரவிட்டார். அதன் பேரில் ராமசீதா புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்றான மேல்மலையனூரில் அங்காளம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி பெருவிழா 13 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான மாசி பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை திருவிழா இன்று நடைபெற்றது. இதையொட்டி மேல்மலையனூர் ஆலயத்தில் இருந்து கத்தி, சூலம், கடாரி, கபாலம், ஈட்டி போன்ற ஆயுதங்களை 12 கரங்களுடன் சிம்ம வாகனத்தில் வந்த அம்மன் மயானத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது காய்கள், கனிகள், பழ வகைகள், மலர்கள், நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் ஆகியவைகளை அம்மன் மீது வீசி பக்தர்கள் கொள்ளையிட்டு நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் ஆண்களும் பெண்களும் திருநங்கைகள் ஆகியோர் அம்மன், காளி, குரத்தி போன்ற தெய்வங்கள் திருவுருவங்களை போன்று வேடமணிந்தும் தீச்சட்டி ஏந்தியும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இந்த விழாவை காண விழுப்புரம், திருவண்ணாமலை, சென்னை, காஞ்சிபுரம், சேலம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து, கர்நாடகம், புதுச்சேரி, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிறைய ஊர் மக்கள் வருவாங்க. நல்ல கூட்டம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. காவல்துறையும் நல்லா ஒழுங்குபடுத்தி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல தரிசனம் நல்லா இருந்துச்சு. இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி, ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளுடன் வர்த்தகம் தொடர்பான பல்வேறு உடன்படிக்கைகளை மேற்கொண்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிலிப்பைன்ஸில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் 1986 நடைபெற்ற மக்கள் கிளர்ச்சி நாளை கொண்டாடும் வகையில் இடதுசாரி இயக்கத்தினர் 1000 கணக்கானோர் திரண்டனர். அவர்கள் அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகள் தங்கள் நாட்டின் வளங்களை கொள்ளையடிப்பதாக முழக்கமிட்டவாறு ஊர்வலமாக சென்றனர். தொழில், வர்த்தகம் உள்பட பல்வேறு துறைகளிலும் பிலிப்பைன்ஸ் அரசு வெளிநாடுகளுடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்திற்கு எதிராக அவர்கள் முழக்கமிட்டனர். ஊர்வலத்தினர் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிடச் சென்றனர். ஆனால் அதற்கு முன்பாக அவர்களை தடுத்து பிலிப்பைன்ஸ் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது இருதரப்பினருக்கும் இடையே மூண்ட கைகலப்பு பின்பு மோதலாக மாறியது. இதையடுத்து போராட்டக்காரர்கள் மீது தண்ணீரை அடித்து விரட்டி அடித்தனர். இதனால் அந்த பகுதியே போர்க்களம் போல் காட்சியளித்தது.
நடைபெற்று வரும் முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 333 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 260 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. இதையடுத்து முதல் இன்னிங்ஸை விளையாடிய இந்திய அணி 105 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 285 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அந்த அணியின் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் சதம் அடித்து அசத்தினார். 441 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கிய இந்திய அணி 107 ரன்கள் எடுத்த நிலையில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவியது. இதனையடுத்து 333 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி 4 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது. ஆஸ்திரேலிய அணியில் சிறப்பாக பந்து வீசிய ஸ்டீவ் ஓகீஃப் 12 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாம் டெஸ்ட் போட்டி மார்ச் 4 பெங்களூருவில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் பழனிசாமி கடிதம். நெடுவாசலில் 9வது நாளாக தொடரும் போராட்டம். வாகனங்களில் இளைஞர்கள் விழிப்புணர்வு பேரணி. நெடுவாசல் போராட்டக்காரர்களுடன் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேச்சு. விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படும் என உறுதி. அரசு பணத்தில் ஜெயலலிதா பிறந்த நாள் விழாவா? மு க ஸ்டாலின் எதிர்ப்பு, தலைமைச் செயலரிடம் கடிதம். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.